Tripper, the power of fashion presents buy one get one, buy two get three. Offers available at all Tripper showrooms. Exclusive outlets at Chennai, Coimbatore, Erode, Tirupur. சூதாடத்தில் ஈடுபட மிரட்டிய இந்திய தொழிலதிபர் குறித்து ஜிம்பாவே முன்னாள் கேப்டன் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காரு. ஐசிசி தனக்கு பல வருடங்களுக்கு தடை விதிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் ஜிம்பாவே அணியின் முன்னாள் கேப்டன் பிரண்டன் டெய்லர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜிம்பாவே அணியின் கிரிக்கெட் வீரர் பிரண்டன் டெய்லர் கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். 2011 காலகட்டங்களில் மூன்று வகையான கிரிக்கெட்டுகள் போட்டிகளுமே சேர்த்து 71 ஆட்டங்களில் ஜிம்பாவே அணி கேப்டனாக பணியாற்றியிருக்காரு. இந்த நிலையில் அதிர்ச்சிகரமாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு பிரண்டன் டெய்லர். அதில் அவர் என்ன கூறியிருக்காரு அப்படின்னா, 2019 அக்டோபரில் இந்திய தொழிலதிபர் ஒருத்தர் என தொடர்பு கொண்டு ஜிம்பாவேல நடக்கிற 20 ஓவர் போட்டி நடத்துவதற்கான ஸ்பான்சர்ஷிப் குறித்து விவாதிப்பதற்காக இந்தியா வருமாறு தன் அழைச்சாரு அப்படின்னும், இந்த விவாதத்துக்காக எனக்கு ஒரு 11 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. நானும் அவரது அழைப்பை ஏற்று இந்தியா போன ஹோட்டலில் தங்கியிருந்த எனக்கு மது விருந்து அளிச்சாங்க. அப்போது எனக்கு கொகைன் என்னும் போதைப் பொருளை தந்தாங்க. நானும் முட்டாள்தனமாக கொஞ்சம் கொகைனை பயன்படுத்தினேன் அப்படின்னும், அடுத்த நாள் அதே நபர்கள் எனது ஹோட்டல் அறைக்கு வந்து நான் போதைப் பொருள் உட்கொண்ட வீடியோவை காட்டி மிரட்டினாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சர்வதேச போட்டிகளில் ஸ்பாட் ஃபிக்ஸிங் செய்ய சம்மதிக்காவிட்டால் இந்த வீடியோவை பொது வெளியில் வெளியிடுவோம் அப்படின்னு எங்களை மிரட்டினாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவர்கள் மிரட்டியதால் உயிருக்கு பயந்து சூதாட்டத்தில் ஈடுபட சம்மதித்து முன்தொகையாக $15,000 பெற்றுக்கொண்டேன் அப்படின்னும், வேலை முடிந்ததும் மேலும் $20,000 தருவதாக கூறினார்கள். அங்கிருந்து தப்பிச்சு சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது, வேற வழி இல்லாமல் பணத்தை வாங்கிட்டு புறப்பட்டுட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு வந்து மன அழுத்தம் காரணமாக எனது உடல்நலமும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த தொழிலதிபர் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டாரு, நான் பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை. இந்த விவகாரம் குறித்து ஐசிசியிடம் நான் உடனடியாக புகார் தெரிவிக்கவில்லை. 4 மாதங்கள் கழித்து தான் புகார் கொடுத்தேன். நான் புகார் தெரிவிக்க நீண்ட நாட்கள் தாமதம் செய்ததை ஒத்துக்கிறேன் அப்படின்னும், எனது குடும்பத்தின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு ஐசிசியிடம் தகவல் தெரிவிக்க காலம் தாழ்த்தினேன் அப்படின்னும், இதனை ஐசிசி புரிந்து கொள்வார்கள் என்று நினைச்சேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது நடக்கலை. நான் எந்த ஒரு போட்டியிலுமே சூதாட்டத்தில் ஈடுபட்டது கிடையாது. நான் ஏமாற்று பேர்வழி கிடையாது. என் மீதான புகார் குறித்த ஐசிசி விசாரணையில் முழுமையாக பங்கேற்றிருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அந்த அறிக்கையில். எனக்கு பல ஆண்டுகள் தடை விதிக்க ஐசிசி முடிவெடுத்துள்ளது. இதனை நான் ஏற்றுக்கிறேன். எனது கதை, கிரிக்கெட் வீரர்கள் எந்த ஒரு சூதாட்ட அணுகுமுறையையும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பாடமாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எனது வாழ்க்கையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர மறுவாழ்வு மையத்துக்கு செல்ல இருக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பிரண்டன் டெய்லர் வெளியிட்டிருக்க இந்த அறிக்கை மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வினும் பதிலளிச்சிருக்காரு. அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சம்பவம் அனைவருக்குமே ஒரு எச்சரிக்கை. பெட் என வரும்பொழுது பேசாமல் கையை கட்டி கொண்டு வெளியேறிவிட வேண்டும் அப்படின்னும், பிரண்டன் அவரது குடும்பத்திற்கு பலம் கிடைக்கட்டும் அப்படின்னு கூறியிருக்காரு. சூதாட்டம் தொடர்பாக தனக்கு வந்த அழைப்பு குறித்து பிரண்டன் டெய்லர் வெளியிட்டிருக்க இந்த அறிக்கை சமூக வலைதளங்களில் வேகமாக பேசு பொருளாக மாறி வருது. இந்த சம்பவம் குறித்து உங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரியப்படுத்துங்க. Tripper, the power of fashion presents buy one get one, buy two get three. Offers available at all Tripper showrooms. Exclusive outlets at Chennai, Coimbatore, Erode, Tirupur.